புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுமார் 48 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் இலவச தரிசனம் மேற்கொண்டனர். புரட்டாசி மாத சனிக்கிழமையை தொடர் விடுமுறையொட்டி பல்லாயிரக்கணக்கான மக்கள் திருப்பதியில் திருமலையில் குவிந்தனர். கடந்த 3 நாட்களாக கூட்டம் அதிகரித்து காணப்பட்டு வந்த நிலையில் நேற்று முன்தினம் முதல் இலவச தரிசன வரிசை நீண்டுகொண்டே சென்று 8 கிலோமீட்டர் வரை பக்தர்கள் வரிசையில் காத்திருந்தனர். இதனால் பக்தர்கள் சுமார் 48 மணி நேரம் காத்திருந்து தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட்டனர். ஏழுமலையான் கோவிலை பொறுத்தவரை அதிகபட்சமாக வினாடிக்கு 1.5 நபர் என்ற கணக்கில் ஒரு மணி நேரத்தில் 4,800 பக்தர்கள் மட்டுமே சுவாமி தரிசனம் செய்ய முடியும் என்ற சூழலில் தற்போது 1.5 லட்சம் பக்தர்கள் வந்துள்ளதால் தேவஸ்தான ஊழியர்கள் கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் திணறி வருகின்றனர். தற்போது அனைத்து கம்பார்ட்மெண்ட்களும் நாராயணும்.